இன்ஸ்டாகிராம் ஆப்ல வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் எப்படி வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த எப்படி வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து வராது. அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா வந்து பாக்கலாம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிருங்க. ஜஸ்ட் உங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்க போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து எடுத்துக்கோங்க. அதுல எடுத்ததுமே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஷோ நோட்டிபிகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து ஆன்ல வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிருங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து எந்த விதமான நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இப்போ இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன்ஸ் எப்படி வந்து ஆஃப் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.